வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக், தமிழக சட்டப்பேரவையில இன்னைக்கு தனி தீர்மானம் ஒன்னு நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்ன தீர்மானம், யார் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தது, எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு அப்படிங்கறத பாக்கலாம். மத்திய பல்கலைக்கழகத்துல இளநிலை படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு, இதனை கண்டித்துதான், இதற்கு எதிராக தான் இப்ப தமிழக அரசாங்கம் தனி தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக, பாமக இவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜக அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு வந்து பண்ணிருக்காங்க. முதல் டாபிக். இரண்டாவது டாபிக், டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டியில வலதுசாரி மாணவர்களுக்கும் இடதுசாரி மாணவர்களுக்கும் நேற்று வந்து சண்டை. அந்த சண்டையில 15 மாணவர்கள் இப்ப வந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. காரணம் என்ன, ராமநவமி நேத்து ஞாயிற்றுக்கிழமை அங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து நான்வெஜ் ஃபுட் தான் வந்து போடுவாங்க போல ஞாயிற்றுக்கிழமை. அப்ப வலதுசாரி மாணவர்கள் இந்து மாணவர்கள் என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ராமநவமி காரணமாக நான்வெஜ் வந்து போட வேண்டாம், இதை நாளைக்கு வந்து நீங்க ஷெட்யூல வந்து மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. இதனை எதிர்த்து இடதுசாரி மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த போராட்டத்துல வந்து பேச்சுவார்த்தை முற்றி போய் கைகலப்புல வந்து முடிஞ்சிருச்சு. அதன் காரணமாக வலதுசாரி மாணவர்களுக்கும் இடதுசாரி மாணவர்களுக்கும் சண்டை வந்திருக்கு, அதுல 15 பேருக்கு காயம் அப்படிங்கறது லேட்டஸ்டா வந்த தகவல். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆந்திரா சட்டப்பேரவை இருக்காங்க பாத்தீங்களா, 2019 அங்க வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு, அடுத்த எலெக்ஷன் 2024. 2019 தேர்தல் வாக்குறுதியாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2.5 வருஷத்துல எங்களுடைய அமைச்சரவையை வந்து நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருந்தாரு. கொரோனா காரணமாக அந்த புதிய அமைச்சரவை அப்படிங்கறதுல காலதாமதம் ஆனிச்சு. நேற்றைய தினம் புதிய அமைச்சரவை அப்படிங்கறத நேற்று வந்து பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 25 அமைச்சர்கள் வந்து அந்த அமைச்சரவையில வந்து இருக்காங்க. அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 68% பேருக்கு வந்து அந்த அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது மூணாவது டாபிக். நாலாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சட்டப்பேரவையில அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. அதற்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் உட்பட மேசையில வந்து கை தட்டி வாழ்த்துக்கள் வரவேற்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை திராவிட இயக்கங்கள் தான் வந்து ஆள முடியும், வேற யாருமே தமிழகத்தை ஆள முடியாது, திராவிட இயக்கம் தான் ஆள முடியும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இதற்கு தான் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் வரவேற்பு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும் போதே களம் அப்படிங்கிறது பாஜகவா திமுகவா இதை நோக்கி போய்கிருக்கு அப்படிங்கறத நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இப்ப இது வந்து அதிமுகவுக்கு அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான பாசிட்டிவ கொடுக்கும் அப்படின்னா, எந்த விதமான பாசிட்டிவையும் கொடுக்காது. திராவிட இயக்கம் தொடர்பாக வந்து பேசுறது, இப்ப வந்து நுழைவுத் தேர்வுக்கு எதிராக வந்து பேசுறது, இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் மறைமுகமாக திமுகவுக்கு தான் பாசிட்டிவ் வந்து கொடுக்கும். இப்ப அதிமுக ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கோம், இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், மூன்று மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினா கூட அந்த போராட்டத்துடைய பலன் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, திமுகவுக்கு தான் கிடைக்கும். அப்ப களம் அப்படிங்கிறது திமுகவா பாஜகவா இதை நோக்கி வந்து நகர்ந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்ப அதிமுக வந்து இன்னும் வந்து நீரோட்டத்துல இருக்கணும் அப்படின்னா, அரசியல் ஓட்டத்துல இருக்கணும் அப்படின்னா, திமுக என்ன கொண்டு வராங்களோ அதை எதிர்த்து அரசியல் பண்ணா மட்டும்தான் அதிமுகவுக்கு அது பலனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான பார்வை. அரசியல் விமர்சகர்களும் அதான் சொல்றாங்க. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம்னா, 2016 சசிகலா அவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அந்த பொதுக்குழுல வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதன் பிறகு 2017 ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாம் வந்து நடந்துச்சு. அந்த ட்விஸ்ட்ல சசிகலா அவர்களை அந்த பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கினாங்க அதிமுக. அதனை எதிர்த்து சசிகலா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உரிமையியல் கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அது வந்து செல்லாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்க கோரி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரிச்சு இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களை 2017 நீக்கினது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பு வந்து இப்ப வந்து மகிழ்ச்சியில இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம், களத்தில் குதித்த பாஜக அப்படிங்கிறது அடுத்த தகவல். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னையில டி நகர்ல அயோத்தியா மண்டபம், ராமர் பஜனை மடம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க இந்து அறநிலையத்துறை வந்து சட்ட விதிகளை வந்து மீறி அந்த அயோத்தியா மண்டபத்தை வந்து கைப்பற்ற வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்திக்கி இருக்காங்க. அந்த போராட்டம் இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதற்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏதாவது விளக்கம் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று உருவாயிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம்னா, நேத்து வந்து ராமநவமி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் வந்து நேத்து ஒரு மிகப்பெரிய ஒரு
கொண்டாட்டத்தில் இருந்தாங்க, வழிபாடு வந்து நடத்தினாங்க, நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த விக்ரமன் அவர்கள், இவரை கண்டிப்பா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அவர் அவருடைய சோசியல் மீடியால ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு கொடுத்திருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா கொடுத்திருக்காரு? அப்படியே படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ராமன் ராவணனை வந்து வீழ்த்தினதுக்கு அப்புறம் முதல்ல சீதையை வந்து பார்க்காம விபீடனனுக்கு வந்து முடிசூட்டி கொண்டிருந்தான். துணைவி தூய்மையானவள் நிரூபிக்க தீயில் இறங்க சொன்னான். அதனால அதிகார வெறி பிடித்த, கடைசி ஒரு லைன் வந்து எழுதியிருக்காரு, அதிகார வெறி பிடித்த ஆணாதிக்க அயோக்கியன் தான் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பதிவிட்டிருக்காரு. ஓகே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த ஹிந்து மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை வந்து அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓபனா பொதுவெளியில வந்து முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு மிகப்பெரிய ஒரு அப்செட்ல வந்து இருக்காங்க, கண்டனம் வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சமூக வலைதளத்துல வந்து ஜாதி மத ரீதியாக மோதல்களை உண்டாக்குற மாதிரி வந்து யாராவது பதிவிட்டுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு. சோ அதன்படி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த விக்ரமன் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க, அவரை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கோரிக்கைகளை சோசியல் மீடியால முன் வச்சுக்கிருக்காங்க. கைது செய்யப்படுவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.